கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னாவிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அது மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்பதே. நாம் ஆம் என்று சொன்னால் அது ஆம் என்றே இருக்க வேண்டும். நாம் இல்லை என்று சொன்னால் அது இல்லை என்றே இருக்க வேண்டும். நாம் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவும் முடியாது. யாத்திராகமம் 20:16 சொல்கிறது, பொய் சாட்சி சொல்லாதிருப்போமாக என்று. இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் சொல்வது அல்லது பேசுவது உண்மை அல்லது சத்தியம் என்றால் அதோடு எந்த சத்தியத்தையும் கூட்டி நாம் சொல்ல தேவையில்லை. யாகோப்பு 5:12 இவ்வாறு சொல்கிறது, என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று சொல்கிறது. சத்தியம் செய்யக்கூடாது என்பதை இந்த வசனம் நன்றாக தெளிவுபடுத்துகிறது. நாம் சாதாரணமாக பிறருடன் உரையாடும் போது கூட எந்த விதமான ஒளிவும் மறைவும் இன்றி பேச வேண்டும். எப்பொழுதும் உண்மை பேசும் ஒருவர் தாம் சொல்வது உண்மை என்று நிரூபிக்க சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட சத்தியங்களினால் பயனும் ஏதும் இல்லை. தேவையில்லாமல் சத்தியம் பண்ணுவது வீண் என்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது ஒரு கேடான காரியமாகும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்போமாக என்ற கட்டளையை மீறுவதாகும். மத்தேயு 5:34-36 நாம் பார்த்தோமானால், வானம் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறபடியால் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றும், பூமி தேவனுடைய பாதப்படியாக இருக்கிறபடியால் பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றும், மகாராஜாவின் நகரமாக எருசலேம் இருக்கிறபடியால் எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றும் சொல்கிறது. 36 பார்த்தோமானால், உன் சிரசின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்கிறது. அந்த காலத்தில் யூதர்கள் சில வேளைகளில் தலையில் அடித்து சத்தியம் செய்வார்களாம். அதுவும் வீணான செயல் என்று சொல்கிறது. வானம், பூமி, எருசலேம் இவை அனைத்துமே தேவனுக்கு சொந்தமானவை. இவற்றின் பேரில் சத்தியம் செய்வது தேவனுடைய பெயரில் சத்தியம் செய்வதற்கு இணையான ஒரு செயல். சத்தியமானவரின் பெயரில் சத்தியம் செய்வது போன்றது இந்த செயல். எனவே நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உலகிற்கு உரக்கச் சொல்லி சத்தியமானவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஆமேன். ஜபம். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மன்னாவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் எப்பொழுதும் உண்மையும் உத்தமாய் வாழவும் உமக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆமேன்.